அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நாம் தொடர்ந்து வள்ளல் பெருமான் நமக்கு அருளி செய்த திருவருட்பாவிலிருந்து அதுவும் ஆறாம் திருமுறையிலிருந்து அருள் விளக்க மாலை என்ற ஒரு அரிய பாடல் தொகுதி இந்த அருள் விளக்க மாலை. அதிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலுக்கான சிந்தனையை நாம் முன்வைத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 52வது பாடல் குறித்து சிந்திக்க இருக்கிறோம். அந்த பாடல் இதுதான். மூர்த்திகளும் நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஓர் தினத்தே ஆர்த்தியுடன் அறிய எனக்கு அளித்தருளி அடியேன் அகத்தினை தன் இடமாக்கி அமர்ந்த அருட்குருவே. பார்த்திபவரும் விண்ணவரும் பணிந்து மகிழ்ந்து ஏத்த பரநாத நாட்டரசு பாலித்த பதியே. ஏர்த்திகழும் திருப்பொதுவில் இன்ப நடத்தரசே என்னுடைய சொல்மாலை இளங்க அணிந்தருளே. இதுதான் இந்த பாடல். இந்த பாடல் ஏற்கனவே உள்ள ஐம்பெரும் தெய்வங்கள் என்று போற்றத்தக்க வகையிலே உள்ள பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரர், சதாசிவர் என்ற பஞ்சமூர்த்திகள் ஐந்து மூர்த்திகளையும் ஐந்து மூர்த்திகளாலும் முடியாத நிலை அவர்கள் எட்டாத நிலையை எனக்கு எட்டுவித்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே என்று வள்ளல் பெருமான் இதிலே குறிப்பிட்டிருப்பார். மூர்த்திகளும் நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஓர் தினத்தே ஆர்த்தியுடன் அறிய எனக்கு அளித்தருளி அடியேன் அகத்தினை தன் இடமாக்கி அமர்ந்த அருட்குருவே என்று இந்த பாடலில் சொல்லுவார். அப்போது மூர்த்திகளும் நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மூர்த்திகள் என்பது நமக்கு பெரிய தெய்வங்களாக நாமெல்லாம் வணங்கத்தக்க கடவுள்கள். அந்த கடவுள்களும் நெடுங்காலம் முயன்றாலும் அவர்கள் பாடுபட்டாலும் அவர்கள் சிந்தித்து செயல்பட்டாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஓர் தினத்தே, அதாவது நான் நினைத்த ஒரு நாளிலேயே ஆர்த்தியுடன் அறிய முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் எனக்கு அளித்தருளி அடியேன் அகத்தினை தன் இடமாக்கி அமர்ந்த அருட்குருவேன்னு சொல்லு. இப்போ மற்றைய கடவுள்களால் கூட முடியாத அறிந்து கொள்ள முடியாத நிலைகள் முடியாத முடிவெல்லாம் அறிய முடியாத முடிவெல்லாம் என்ன அறிய முடியாத முடிவு? மரணத்தை வெல்லக்கூடிய வழிவகை தெரியாமல் இருப்பதுதான் அறிய முடியாத முடிவெல்லாம் என்கிறார்கள் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் இதற்கு முன்பாக யாருக்கும் அது வாய்க்கவில்லை என்பதை வலியுறுத்துகின்ற விதமாகவும் இந்த பாடல் அமைந்திருக்கும். மூர்த்திகளும் அப்படின்னா
அவர்கள்தான் உயர்ந்தவர்கள். இருப்பதிலேயே ஓரறிவு உயிர் முதல் ஆறறிவு உயிர் வரை இருக்கின்ற உயிரினங்கள், இந்த அண்டத்திலே இருக்கின்ற உயிரினங்கள், அதற்கு பிறகு இந்த பிண்டமாகிய உடலை பெற்று கொண்டிருப்பவர்கள், அது இல்லாமல் விண்வெளியிலே வெளியில் இருக்கின்ற கர்த்தாக்கள், ஒவ்வொருவருக்கு படைத்தல் தொழிலுக்கு ஒரு கர்த்தா, காத்தல் தொழிலுக்கு ஒரு கர்த்தா, அழித்தல் தொழிலுக்கு ஒரு கர்த்தா, மறைத்தல் தொழிலுக்கு ஒரு கர்த்தா, அருளல் தொழிலுக்கு ஒரு கர்த்தா. இப்படி இது இல்லாமல் சத்தர்கள் சத்திகள் என்று அவர்களுக்காக ஏவல் செய்யக்கூடிய, அவர்களுக்கு உதவி புரியக்கூடிய ஒரு பெரிய அணிகள் இருக்கிறதாக நமக்கு வள்ளல் பெருமானாரும் தெரிவித்திருக்கிறார். சைவ சமயத்திலேயும் இந்த கருத்துக்கள் அதிகம் பொதிந்து காணப்படுகின்றன. இதிலே மூர்த்திகளும் அந்த விகுதியை ஏன் சேர்க்கிறார் என்றால், இதுவரை நாம் பார்த்த கடவுள்களிலேயே அதிக ஆற்றல் வாய்ந்த கர்த்தாக்களாக இந்த ஐந்தொழில் கர்த்தாக்கள்தான் இருக்கிறார்கள். இந்த ஐந்தொழில் மூர்த்திகள்தான் இருக்கிறார்கள். இவருக்கு அப்பாற்பட்டு நம்முடைய சிந்தனைக்கு அப்போது ஏதும் இல்லை. வள்ளல் பெருமான் எடுத்து சொல்லுகின்ற வரை இவர்களுக்கு மிஞ்சிய நிலையிலே ஒருவர் இருக்கிறார் என்பதே நமக்கு தெரியாது. அதனால்தான் இருப்பதிலேயே வள்ளல் பெருமான் நமக்கு தெளிவித்த பிறகு, உணர்த்திய பிறகு, இருப்பதற்கு முன்பாக இருக்கின்ற கடவுள்களிலேயே உயர்ந்த கர்த்தாக்கள் இந்த ஐவருந்தான். அப்படிப்பட்ட ஐவருக்கும் கூட, அதனால்தான் மூர்த்திகளும் நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஓர் தினத்தே ஆர்த்தியுடன் அறிய எனக்கு அளித்தருளி அடியேன் அகத்தினை தன் இடமாக்கி அமர்ந்த அருட்குருவே அப்படின்றார். இதற்கு முன்பாக நம்முடைய அகத்திலேயே இறைவன் இருக்கிறான் என்ற கருத்து கூட இதற்கு முந்தைய காலங்களிலே கிடையாது. இறைவனை நாம் வெளியில்தான் தேடிக்கொண்டிருந்தோம். அதேபோன்று ஆன்மா என்பதிலும் ஒரு தெளிவான பார்வை முன்பெல்லாம் கிடையாது. இந்திரியங்களை ஆன்மாவாக நினைத்து கொண்டவர்கள், இந்த உடலை ஆன்மாவாக நினைத்து கொண்டவர்கள், இந்த மனதை ஆன்மாவாக நினைத்து கொண்டவர்கள், இந்த உயிரை ஆன்மாவாக நினைத்து கொண்டவர்கள், இந்த உலகத்தை ஆன்மாவாக நினைத்து கொண்டவர்கள், இப்படி ஏகத்துக்கும் ஆன்மா எது என்பதிலேயே மிகப்பெரிய விவாதமும் அதிலே முற்றுப்பெறாத நிலைமையும் கடந்த காலங்களிலே இருந்தது. வெறும் இந்திரியங்களையே இந்திரிய ஆன்மவாதிகள் என்று அவர்களை சொல்லுவார்கள். இந்த சமூகத்தையே ஆன்மாவாக நினைத்தவர்கள் உண்டு, அவர்களை சமூக ஆன்மவாதிகள் என்று சொல்லுவார்கள். ஜீவனை உயிரையே ஆன்மாவாக நினைத்தவர்கள் உண்டு, அவர்கள் ஜீவான்மவாதிகள் என்று சொல்லுவார்கள். இதற்கு பிறகுதான், ஒரு காலகட்டத்திற்கு பின்னால்தான், சைவ சமயம்லாம் தோன்றிய பிறகு அது படிநிலை வளர்ச்சியிலே சித்தர்கள் வருகைக்கு அந்த காலகட்டத்திலேதான் எல்லோருக்கும் அந்த சிந்தனையிலே தெளிவு ஏற்பட்டு நம்முடைய அகம் என்பது புருவமத்திதான், இந்த புருவமத்தியிலே உள்ள இருக்கிற அந்த உயிருக்கு உள்ளொளியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மா, அந்த ஆன்மாவிற்கு உள்ளொளியாக இருக்கின்ற இறைவன், இப்படிப்பட்ட நிலையை அவர்கள் ஆய்ந்து உணர்ந்து அதற்கு பிறகு நமக்கு ஆன்மா இதுதான், நம்முடைய புருவ மத்திக்கு உட்புறமாக இருப்பதுதான், பின்பக்கத்திற்கும் முன்பக்கத்திற்கும் நடுவிலேயும்
மேல் பக்கத்திற்கும் கீழ்ப்பக்கத்திற்கும் நடுவிலேயும் இந்த நான்கு பக்கமும் இணைந்த ஒரு பகுதியிலே இருக்கின்ற இடம்தான் இந்த ஆன்ம பெருவெளி என்பதை கண்டுபிடித்தார்கள். அதற்கு முன்பாக ஆன்மா என்பதற்கே மிகப்பெரிய வியாக்கியானங்கள் எல்லாம் இருந்த காலம் உண்டு. அதனால்தான் இந்த மூர்த்திகளும் நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஓர் தினத்தே ஆர்த்தியுடன் அறிய எனக்கு அளித்தருளி அடியேன் அகத்தினை தன் இடமாக்கி அமர்ந்த அருட்குருவே. இந்த பிண்டத்திலே அகம் என்பது நம்முடைய ஆன்மா, அண்டத்திலே அகம் என்பது அங்கே அக்கினி. அப்போ இந்த அக்கினி என்கின்ற அண்டத்தில் உள்ள அகத்திற்கும் இந்த பிண்டத்திலே இந்த இகத்திலே உள்ள நம்முடைய அகம் என்கிற ஆன்மாவிற்கும் நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. அந்த தொடர்பை இன்னும் விரிவுபடுத்தி கொண்டு இந்த தொடர்பிலே தடை ஏதும் இல்லாத வகையிலே நாம் செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் முன்னிய ஓர் தினத்தே நாம் நினைத்த ஒரு நாளிலேயே ஆர்த்தியுடன் முழுமையாக அறிந்து கொள்ள எனக்கு அளித்து அருளி அடியேன் அகத்தினை தன் இடமாக்கி அமர், என்னுடைய அகத்தினை தன்னுடைய இடமாக்கி அமர்ந்த அருட்குருவே, குருவாக இருந்து என் உள்ளேயே அகத்திலேயே இருக்கின்றாய். அப்போ இந்த முன்னிய ஓர் தினத்தே, முன்னிய ஓர் தினத்தே என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். நினைத்த ஒரு நாளில், அப்போ நினைப்பதற்கு கரணங்கள் இந்திரியங்கள் எல்லாம் நமக்கு வழி செய்கின்றன. அப்போ இந்த முன்னிய ஓர் தினத்தே என்றால் இதற்கு இந்த அகத்திலே இறைவன் இருக்கிறான் அல்லது இந்த ஐந்தொழில் மூர்த்திகள் அறிய முடியாத நிலையையும் நம்மால் அறிய முடியும், அதற்கான வழிவகைகள் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்ட ஒரு தருணம்தான் முன்னிய ஓர் தினத்தே ஆர்த்தியுடன் அறிய எனக்கு அளித்து, அளித்து அருளி என்றால் அந்த அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை அருளை எனக்கு அளித்து அருளி, அருளை அளித்து என்று பொருள். அப்போ முன்னிய ஓர் தினத்தே அதை முழுமையாக உணர்ந்து நினைத்த அப்படி நினைக்க வேண்டும். ஏதோ ஆண்டவனை அறிந்து இறைமயமாக மாற வேண்டும் என்று சாதாரணமாக நினைப்பது கிடையாது. முன்னிய என்பதற்கு சாதாரணமாக அறிந்து கொள்வதை காட்டிலும் நுட்பமான ஒரு பொருள் உண்டு. அப்போ மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுவது போன்று அந்த மெய்ப்பொருளை காண்பதற்கான அறிவை, ஞானத்தை வளர்த்து கொண்டு ஞானத்தின் மூலமாக அருளை பெற வேண்டும். அந்த நிலைமைதான் முன்னிய நினைத்த ஓர் தினத்தே. அப்போ மூர்த்திகளும் நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஓர் தினத்தே. இதை ஆய்வு செய்யணும். அப்படிப்பட்ட இறைவனே அறிய முடியாத நமக்கு சுட்டிக்காட்டிய இறைவன் யார் யார்? பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், மகேஸ்வரர், சதாசிவர். இந்த இறைவனாலும் முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை முன்னிய ஓர் தினத்தே, அதை நினைத்த, அதை அறிந்து கொண்ட அந்த ஒரு நாள். அப்போ எதனால் அறிய முடியாமல் போய்விட்டது? அந்த ஐவர்களாலும் அறிய முடியாத ஒரு நிலை, ஐவர்களாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் முன்னிய ஒரு. அப்போ இந்த ஐவர்களாலும் முடியாதது எது எது? எதனால் முடியவில்லை? ஏன் முடியவில்லை? அப்போ அவர்களாலும் முடியாததை நம்மால் எப்படி அறிய முடியும் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்து அதன் மூலமாக இறை அருளை பெறுவது. அப்போ இந்த ஐவர்களாலும் முடியாத விஷயம் எங்கே இருக்கிறது என்றால் இந்த ஆன்மாவினுடைய இயற்கை குணம், இயற்கை உண்மை, தயவு. இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய இயற்கை குணம் கருணை என்கிற பெரும் தயவு. அப்போ இந்த தயவு நம்முடைய அகத்திலே இருக்கின்ற ஆன்மாவினுடைய இயற்கை குணத்தையும் இறைவனுடைய இயற்கை குணத்தையும்
நினைத்து பார்த்து உணர்ந்து இந்த இரண்டையும் இணைக்கின்ற ஓர் தருணத்திலே நாம் இந்த ஐவராலும் அறிந்து கொள்ள முடியாத உண்மையை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து கொண்டவர்தான் வள்ளல் பெருமான். அப்போ இந்த நம்முடைய அகத்தின் தன்மை, அண்டத்திலே உள்ள அகத்தின் தன்மையாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தன்மை, இரண்டு தன்மைகளையும் உணர்ந்து இரண்டு தன்மைகளையும் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கின்ற ஒரு தருணம், அந்த முன்னிய தருணம் ஓர் தினத்திலே நாம் இருவரும் ஒன்றாகிவிட முடியும். இறைவன் வேறு, நாம் வேறல்ல என்ற நிலைக்கு உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்தால் பார்த்திபரும் இந்த பாரில் உள்ளோரும் விண்ணவரும் பணிந்து மகிழ்ந்து ஏத்த பரநாத நாட்டரசு பாலித்த பதியே. இப்படிப்பட்ட நிலைமை வந்தால் இந்த இகம் பரத்தை பெற்றுவிடும். பரம் என்பது இந்த பர உலகம், பரத்தில இறைவன் இருக்கின்ற உலகம். இது விந்து நாதம், பரவிந்து பரநாதம் என்ற நிலைகளை கடந்து அருள் வெளியிலே இருக்கின்ற இறைவனோடு நாமும் சேருவது, இந்த இகத்தையும் பரத்தையும் ஒன்றிணைப்பது, இது வேறு அது வேறல்ல என்ற நிலைக்கு வருவது, அதுதான் இந்த ஆன்மாவின் இயற்கை குணத்தை அறிந்து கொண்டு அண்டத்திலே உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய இயற்கை குணத்தையும் நம்முடைய சிறிய தயவையும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய பெரும் தயவான கருணையையும் இணைக்கின்ற அந்த இடம்தான் நாமும் கடவுளும் ஒன்றாக சேருகின்ற தினம். அது அப்படிப்பட்ட நினைத்து அதற்கு முன்பாக இந்த ஒழுக்க நிலைகளிலே இருந்து பெறக்கூடியது. அதைத்தான் வள்ளல் பெருமா, இந்த மூர்த்திகளும் நெடுங்காலம் முயன்றாலும் அறிய முடியாத முடிவெல்லாம் என்று சொல்லுகிறார் என்பதை இன்றைய சிந்தனையாக வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.